தமிழகத்திற்கு இந்த ஆண்டும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் சித்தராமைய தலைமையில் புதிய அரசு பதவியேற்றுள்ளது. காவிரி பிரச்சினையில் புதிய அரசின் நிலைப்பாடு என்ன என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி பரமேஸ்வரா, காவிரி விவகாரத்திற்கு சித்தராமையா தலைமையிலான புதிய காங்கிரஸ் அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றார். காவிரியில் தண்ணீரை திறந்து முந்தைய பாரதிய ஜனதா அரசு கர்நாடக மாநில மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் துரோகம் இழைத்து விட்டதாக பரமேஸ்வரா குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டும் பருவமழை பெய்துள்ளதால் போதிய நீர் இருப்பு இல்லை என்று பரமேஸ்வரன் கூறினார். இதன் காரணமாக இந்த ஆண்டும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கூறிய அவர், வறட்சி கால பங்கீடு அடிப்படையில் மட்டுமே நீரை பகிர்ந்து கொள்ள முடியும் என்றார். காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று பரமேஸ்வரா வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட தரக்கூடாது என்று கடந்த ஆண்டு இப்போதைய முதல்வர் சித்தராமையா கூறியது நினைவு கூறத்தக்கது.